நீலகிரி மாவட்டம் ஊட்டியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான இம்ரான் மற்றும் ஊட்டி வண்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த இருபத்திரண்டு வயதான ஆஷிகா பர்வீன் இருவரும் காதலித்து வந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளனர் இவருக்கு இரண்டு வயதில் பெண் குழந்தை உள்ளது கடந்த ஜூன் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியன்று மாலை திடீரென வீட்டில் மயங்கி விழுந்திருக்கிறார் ஆஷிகா பர்வீன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்துள்ளனர் ஆனால் வரும் வழியிலேயே ஆஷிகா பர்வீன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விஷம் குடித்து தற்கொலை செய்திருக்கலாம் என கணவர் இம்ரான் குடும்பம் தரப்பில் தெரிவ குடும்பம் சார்ந்த இருக்கிறது ஆஷிகா பர்வீனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் தரப்பில் புகார் அளித்துள்ளனர் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர் ஆஷிகா பர்வீனின் உடலை கூராய்வு செய்து மாதிரிகளை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் உடற்கூராய்வு அறிக்கை முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது தங்க நகை பட்டறைகளில் பயன்படுத்தப்படும் ஒருவித சயனைடு உட்கொண்டதால் ஏற்பட்ட விஷத்தன்மையே ஆஷிகா பர்வீனின் உயிரிழப்புக்கு காரணம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் காபியில் சயனைடை கலந்து கொடுத்து ஆஷிகா பர்வீனை கொலை செய்ததாக அவரது மாமியார் யாஸ்பின் மற்றும் நான்கு பேரையும் கைது செய்துள்ளனர் கொலை பின்னணி குறித்த காவல்துறையினர் தெரிவித்தனர் ஆஷிகா பர்வீனிடம் இருபது லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் இதனால் மாமியார் மற்றும் மருமகள் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது மாமியார் யாஸ்பினுக்கு வேறு ஆணுடன் திருமணம் தாண்டிய உறவுடன் இருந்ததாகவும் மருமகளுக்கு அந்த விவகாரம் தெரியவந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் தங்க நகைகளுக்கு பாலிஷ் செய்ய பயன்படுத்தப்படும் சயனைடு விஷத்தை காபியில் கொடுத்து கொலை செய்திருக்கிறார் வலிப்பு ஏற்பட்டு இறந்ததாக நாடகமாடியிருக்கிறார் மாமியார் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறோம் மேலும் கொலைக்கான சைனைடு விஷத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த காலித் என்பவரையும் கைது செய்து விசாரித்து வருகிறோம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்